வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிற அலமாஜி. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்கு துறையில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் நயினாதேவிக்கு போக போகிறோம். இன்னைக்கு ஒரு மங்களகரமான காணொலி. அண்ணா பார்த்தா அண்ணா லண்டன்லேருந்து வந்திருக்கிறார் சிவா அண்ணா. ஒவ்வொரு முறையும் பிறகு எல்லாரையும் வந்து சந்திச்சு தான் போகிறேன். எப்படி இருக்கேண்ணா? திருவிழா இருக்குது. திருவிழா இதான் இந்த முறை தான் நான் இந்த தேருக்கு வந்துருக்கிறேன். நான் எனக்கு சின்ன பிள்ளையிலே வந்த பழக்கம் இல்லை. இப்போ வந்துருக்கிறேன். அம்மா அழைச்சி இருக்கிறேன். அம்மாள்கிட்ட திருவிழா இருக்க பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. அந்த அக்காட்டை எங்கனுக்கா இப்படி எழும்பி வந்துடுறாங்களா? நாலு மணிக்கு எழும்பி குளிச்சு கழிச்சுட்டு ஓடி வந்துருக்குறோம் ஜாமியை பார்க்கறதுக்கு. அம்மா நான் கேடால இருந்து வந்திருக்கிறேன். அம்மா நான் பார்க்க வந்திருக்கேன். போன வருஷம் யூடியூப்லான்னு பார்த்தினான். அதில் பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு ஆசை இந்த வருஷம் வந்து பார்க்கணுமெண்டு. இது கிடைத்த ஒரு பெரிய அம்மன் வரம். எனக்கும் இதுதான் முதல் முறையாக நான் இந்த திருவிழாவுக்கு வந்துருக்கிறேன். இந்த ரோட்டுண்ட அரைவாசிக்கு லைன் தாண்டிக்குது. என்ன மாதிரி போக போகிறோடு தெரியல. போய் பார்ப்போம். இதில் போகிற வழியில் பார்த்தீங்களா எல்லாரும் வந்து நேர்த்தி கடனை நிறைவு செய்கிற விதமாக தான் நிற்கணும். மற்றதில் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பக்தர்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம். அண்ணா ஒரு லைனில் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இறங்குதுறையிலேருந்து இந்த வீதியின் அரைவாசிக்கு மட்டும் மக்கள் அன்னைக்கு 6.5 ஆகுது. அதுக்கிடையில் வந்து இவ்வளவு மக்களை தாண்டி போகலாமான்னு தெரியல. ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு வந்து சனம் நிற்குது. குறிப்பாக வந்து கணக்கு பேர் சொல்லிவிட்டேன். இந்த முதல் நாளே போய் நிற்கணுமெண்டு அது உண்மை போல் தான் இருக்கு. இதிலிருந்தான் எல்லாரையும் வந்து 15 படகுகளை ஏற்றுவினோம். நாங்கள் பிரைவேட் போட்டோன்லாம் போக போகிறோம். எவ்வளோ பக்தர்கள் வந்து நயதாவிக்கு போகிறது இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது நாங்கள் வந்து இந்த தனியார் படகு கொண்டு தான் போக போகிறோம். ஒரு படகுல இருக்கிறது எல்லாமே வந்து எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் தான். அவையிலோடு தான் நாங்கள் இந்த தனியார் படகுல வந்து போகிறோம். இன்று நாகபூஷணி அம்மன் துணை அருளோடு நாங்கள் வவுனியாவிலிருந்து ஒரு 3 மணி அளவில் பயணத்தை அம்பாளின் அரசரியோடு வெளிக்கிட்டோம். இது எங்களோட அப்பாட குல தெய்வம், எங்களோட அப்பம்மாட குல தெய்வம். அதோட ஸ்பெஷல் ஓட்டில் என்ற மாமா எனக்கு அனுப்பி என் சித்தா சித்தப்பா எல்லாரையுமே சந்தோஷமாக கூட்டிகிட்டு போய் நாகபூஷணி அம்பாள் துணையை வேண்டி முதல் முதலாக என் சித்தா வாரா அக்கா வாரா என் எல்லாருமே வந்திருக்கிறோம். அம்பாள் என்பவள் சும்மா ஒரு அருளோடு கூப்பிட மாட்டாள். எங்களை ஸ்பெஷலாக கூப்பிட்றாள். இன்னும் கூட தரப்போகிறாள். எல்லாரையும் பார்ப்பாள். ஆனால் எங்களை ஸ்பெஷலாக கூப்பிட்றாள். நாங்கள் செஞ்ச புண்ணியத்தை அவள் இதில் காட்டியிருக்கிறாள். நாங்கள் எங்களோட அம்மா வந்து ஒரு அம்பாள் தான் எங்களுக்கு. அவள் ஒரு குல தெய்வம். அம்மம்மா வந்து ஒரு சின்னலேருந்தே அவள் சைவமாக இருக்கிறாள். எங்களோட அப்பா பவுனியா நாகபூஷணி அம்மன் கோயிலில் இருக்கிறார், வேலை செய்கிறார். ஸோ அப்படி என்றைக்கு எங்களோட எல்லாமே நாகபூஷணி அம்பாள் தான். நாங்கள் பிறந்ததிலிருந்து இப்போ சாப்பிட்றது கூட அவாவால் தான் சொல்லுவேன். ஈழத்தில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்கும் நாகபூஷணி அம்பாளின் குலதெய்வமாக இருக்கிற எல்லா அனைத்து தமிழ் மக்களுக்கும் நாங்கள் கும்பிட்றோம். எல்லாருக்காகவும் பிரார்த்தித்து கொள்கின்றோம். அண்ட் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா எல்லா உறவுகளோடும் போவது ரொம்ப மகிழ்ச்சி. இது எல்லாருக்கும் போய் பரவட்டும். எல்லாரும் வாங்கணும். ஐநாதீவுக்கு அடுத்த முறை ஸ்பெஷல் ஹோட்டலையே கூட்டிகிட்டு போகிறேன். நயனை நாகபூஷணி அம்மன் கோயிலில் வந்து இறங்கிட்டான்.
ஆம்புலன்ஸ் வாகனம் நிக்குது. இது வந்து இந்த நயனாதிக்கு வர பாதை நேற்று அந்த தூக்கு காவடியில் கொண்டு வந்ததால இதில் நிற்குது. இனி திருவிழா முடிஞ்சு வந்து போகும். இப்போ நாங்கள் வெயிலோடு தான் வந்தினாங்கள். ஆனால் பெருசாக வந்து இந்த இடத்துல இறங்கின உடனே சனமண்ட தெரியலை. நாங்கள் அங்கே தான் கணக்கு. ஓ அம்மா வா போயிட்டு வா. தங்கினதெல்லாம் கோயில் கோயில் எத்தனை மணிக்கு தேரில் விடும்? ஒன்பது மணிக்கு தேரில். கோயில் வளாகத்தை சுத்தி இந்த தேங்காய் கடைகள், கச்சான் கடைகள், விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாமே இருக்கு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாஜகீனாதி இதுல கோயிலுக்கு இங்கால பகுதியில் அந்த நயனாதி விந்து கலாச்சார அபிவிருத்தி சபையால் வந்து தாகசாந்தி நிலையங்கள் வைக்கப்பட்டிருக்கு. கணக்கு பக்தர்கள் வந்து நேற்று இரவே வந்து இந்த நயனாதி நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு வந்து இங்கே தங்கி இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. அதோட கண்டு கழிச்சாகலாம் வந்து அப்படி தான் சொன்னாங்க. இப்போ நாங்கள் கால்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். சொல்லி கூட பக்தர்கள் எல்லாமே வந்து இந்த பந்தலில் தான் தங்கியிருக்கிறோம். கோயில் தேருக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அன்னதான மடம் போகிற வழியில் வந்து நிழல் கூடைகள் போட்டுகள் ஆனந்தேனா
சுவாமியே விளக்கத்தில் வேணும். அப்பா அம்மா அங்க வந்தே அப்படியே போயிட்டோம். அப்படியே இங்கே இருக்கல.
முடிச்சுட்டு வெளிக்கிறோம். இப்ப இப்பதான் இன்னுமே வந்து பக்தர் வந்தோன்றிருக்கிறோம். தனியா போட் பிடிச்சுதான் போய் இந்த மாதிரி இருந்த திருவிழாக்கள் உண்மையில வந்து நல்ல ஒரு சரிசனம் கடவுளை கும்பிட்டது. எங்களோட அம்மன் ஒரு எங்களை வரவழைச்சு உண்மையில வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கு ஒரு வீரமான சம்பவம் ஒன்று இருக்குது, அது ஒரு கவலையா இருந்து கொண்டு வந்து நாங்கள் அந்த அம்மனை வேண்டி இருக்கிறோம். நாங்கள் அந்த அண்ணியும் வந்து சோமம் அடையணும் வந்து அதனால நாங்கள் கடவுளை கும்பிட்டுட்டு வரோம். மேலே மனமாற நினைஞ்சு கும்பிட்டு வரோம். உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு அற்புதமான அழைப்பு கிடைச்சி வந்ததுக்கு நான் உண்மையில அம்மனுக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் கும்பிட்டோம்னு நல்ல ஒரு தரிசனம் சாமியை வடிவாக பார்த்தோம். சாமி கும்பிட்டோம் எல்லாருக்குமே வழங்கியிருக்கிறோம். எல்லாரும் எல்லாருக்கும் கொண்டு கொண்டு வழங்கியிருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருப்போம் நம்பி இந்த யாத்திரையை முடிச்சு கொண்டு நாங்கள் பயணம் திரும்பி தொடங்கி இருக்கிறோம். பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த நயனாதிக்கு போகிற பாதையில் போகிறதுக்கு இந்த தூக்கு காவடியெல்லாம் நிற்கிது பாருங்க. நயனாதிப்பு கோயிலுக்கு போகிறதுக்காண்டி எவ்வளவு பேர் இந்த இடத்துல நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. போய்கொண்டிருக்கிறோம். கூடுதலாக இந்த கோயிலுக்கு வாராக்களோடு சேர்ந்து 5 நாள் லீவண்டபடியாக வந்து சிங்கள பகுதிகள்லேருந்து கணக்க மக்கள் வந்திருக்கணும் விஹாரைய பார்வையிடுறதுக்காண்டி. விசேஷமாக கடை வச்சுக்கிறீங்களா? எவ்வளோ மாங்காய் இப்போ உங்களுக்கு போகுது? இப்போ ஓ உங்களுக்கு வீடியோடு விடுறது சொல்லுங்க. ஒரு காலம் பிறகுஞ்சு கட்டாயம் வந்துட்டு தான் போவீங்க. அக்காட்ட வந்து மாங்காய் வண்டி சாப்பிட்டு தான் போவோம். சாமியை தாந்து தரிசனம் பண்ணிட்டு ஒரு அக்காட்ட வந்து ஒரு மாங்காய் வண்டி சாப்பிட்டுட்டு உண்மையில வந்து அந்த மாங்காயில ருசி வந்து தெரியும். அது எவ்வளவு ஒரு சினிமா எங்களுக்கு அங்கே கிடைக்காது. அப்படி அதனால நாங்கள் வந்து ஒவ்வொரு ஒரு முறையும் வந்து வண்டி சாப்பிட்டு போவோம். தண்ணீர் பந்தல் இப்பதான் தண்ணீர் பந்தல்ல தாக சாந்தி யாத்திரம். இது நல்ல ஒரு வெம்பலா சாப்பிட்டா தான் அந்த மாதிரி இருக்கு. மேன்னு அப்படி அந்த அதே பதத்துலான் இருக்கு. அதான் பதம் நல்லா இருக்கு. மரம் நல்லா மாங்காய் தூளோட போட்டு பாய் உப்பே உருது எனக்கு நல்லா தான் அந்த மாதிரி இருக்கு. என்ன மையலுக்கும் கேட்கும் மாங்காய் வேணுங்க. ஆ நல்ல இளம் பதமாக தான் இருக்கும். இப்போ பார்த்துருப்பீங்களா என்ன மாதிரி இந்த திருவிழா நடைபெற்றது? அவ்வளவு சனம் நான் கூட எதிர்பார்க்கல. முதல் முறையாக நான் இந்த முறை தான் அந்த தேர் திருவிழாக்கு நயனாதிக்கு வந்துக்கிறேன். அவ்வளவு சனன்றது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. கணக்கு பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்குது. என்னுடைய சேர்ட்டை பாருங்கோ எல்லாமே வந்து நினைஞ்சிட்டு சந்தோஷம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வந்து எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடப்போ காணொலியில் வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்படி என்ன ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்கள் அது விட வேறு நான் உங்கள் அலெக்ஸ்.